அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீல் வணக்கங்கள். ஸ்டாக் அனாலிசிஸ் பகுதியில் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் ஃபியூ மந்த்தாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்க புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். IHCL இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி ஸ்டாக் அனாலிசிஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்குடைய ப்ரொஃபைலு, ஃபினான்ஷியலு, அப்புறம் சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம், இது என்ன ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சில இண்டிகேட் பண்ணுது அது, அப்புறம் கன்க்ளூஷன், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்கிட்டே கூட போகலாம். ஸோ இந்த பகுதி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஜீரோதா கூட அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கும். ஜீரோதோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஜீரோ சம்மந்தமாகவும் சில இந்த மாதிரி பொதுவான வீடியோஸ் எல்லாம் போட்டு ஜீரோதோட அக்கௌண்ட்டோட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து ஆஃபீஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக செக் பண்ணிக்கோங்க. எங்களோட வெப்சைட்டில் உங்களை ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்துங்க. வெப்சைட்டில் ஆஃபீஸ் இருக்கவங்கள்ட்ட இருந்து உங்களால் எல்லா உதவிகளும் ஜீரோ ஹெட் ஆஃபீஸில் என்ன கிடைக்குதோ அந்த எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்காக நாங்கள் சில கோர்ஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டாடா என்டர்பிரைசஸ் அந்த குரூப் கூட சேர்ந்தது. இவங்க இன்டர்நேஷ்னலி வந்து ஹோட்டல்ஸு, பேலஸஸ்ஸு, அப்புறம் ரெசார்ட், இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஓனாவும் சில மேனேஜும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதல்ல ஜாம் செப்ஜி டாடா அப்படிங்கிற வந்து 1903 வந்து மும்பையில் வந்து தி தாஜ்மஹால் பேலஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கப்புறமா இந்த ஹைஹெச்சிஎல்லோடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே இப்போ வரைக்கும் 196 ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. அடுத்து 40 ஹோட்டல்ஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 கண்டங்களில், 12 கண்ட்ரீஸில், கிட்டத்தட்ட 80 லொக்கேஷன்ஸில் வந்து இவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. லீடர்ஷிப் வித் ட்ரஸ்ட், அதன் அடிப்படையில் வந்து இந்த குரூப் வந்து நல்லாவே வந்து இயங்கிட்டு இருக்குது. அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சிக்கு. இது வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதோட நம்பகத்தன்மை வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மல்டி போர்ட்ஃபோலியோ அவங்க வச்சுருக்கிறதுனால வந்து அடுத்து ஹை க்ரோத் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தி இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் அவங்க வந்து சவுத் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனியாக வந்து அதிக மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட இயங்கிட்டு இருக்கு. என்எஸ்சிபிசி ரெண்டுலேயும் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஸ்டாக்கை. இவங்களோட மைல் ஸ்டோன்னா என்னென்னு உங்களுக்கு டிஸ்பிளே நான் வச்சுருக்கேன். அவங்க 1899 வந்து இன்கார்பரேட்டட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தாஜ் பேலஸ் வந்து மும்பையில் வந்து லான்ச் ஆச்சு. அதோட மைல் ஸ்டோன் படிப்படி என்னென்ன அவங்க முன்னேறிட்டு வந்தாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸில் இந்த ஹைஹெச்சிஎல் இந்த கம்பெனி வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 116 வருஷங்களாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரூம் இன்வென்டரி வந்து கிட்டத்தட்ட 75,000 மேலையும் 34,000 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இவங்களுடைய பிராண்ட்ஸை வந்து தாஜ் செலெக்ஷன்ஸு, தாஜ் விவண்டா, தி கிரேட் வே, ஜிஞ்சர், இந்த மாதிரி சில முக்கியமான பிராண்டாக வந்து இவங்க கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி வந்து யூஎஸ், யூகே, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள், யூஏஏ, இந்த இடத்தெல்லாமே வந்து இவங்களுடைய சொந்தமான ஹோட்டல்ஸும் இவங்க மேனேஜ் பண்ண ஹோட்டல்ஸும் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து டாடா குரூப்பில் இருக்கிறதுனால அதோட ப்ரொமோட்டர்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கிறதுனால அதுவும் வந்து முக்கியமான அட்வான்டேஜாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த கீ பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரீ கோவிட்டுக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய ஆவரேஜ் லென்த் ஸ்டேன்னு சொல்லுவாங்க, அது 2-7 நாட்களாக வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமான ரூம்ஸ் வந்து புக் ஆகி அந்த தங்குற அந்த விகிதங்கள் வந்து நாட்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரீ கோவிட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து 55-60% வரைக்கும் அதிகமாக வந்து வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் வந்து அந்த 40% வளர்ச்சிகள் இருந்துச்சு, அது 50-60% வந்து வளர்ச்சிகள் வந்து அடைஞ்சிருக்கு. அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வீட்டிலே முடங்கியிருந்ததுனால அதிகமாக இந்த கம்பெனியை வந்து வளர்ச்சி அடையலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட 70% வரைக்கும் ஏர் டிராஃபிக் வந்து அதிகமானதுனால ஹோட்டல்ஸ் புக்கிங்கோடைய அந்த கவுண்ட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அக்டோபர் 2021 படி ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஏர்லைன் சீட் கெப்பாசிட்டியை வந்து 85% வரைக்கும் அதிகமாகணும் வந்து இந்த செக்டருடைய வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் காரணமாக வந்துருக்கு. ஏன்னா நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து தங்கறதுனால அவங்க ரூம் புக்கிங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ 2023 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களுடைய மார்ஜின் வந்து 24-30% வரைக்கும் அதிகமாகவும் எதிர்பார்க்குறாங்க. அதே போல் ஃபினான்ஷியல் 2021-2023 வரைக்கும் இவங்களோட சிஎஜிஆர் வந்து 60% வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க.
ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ, ஈக்குவிட்டி, இன்ஃப்ளேஷன், டைவெஸ்ட்மெண்ட் ஆஃப் நான் கோர் அசட் இது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி கடன்களை குறைச்சி கம்ஃபர்டபுள் லெவலுக்கு வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு அப்புறம் மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து வருங்காலங்களில் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த செக்டார் சேர்ந்து அனுபவிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோட்டல் பிராண்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு சிறந்த ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹோட்டல்ஸ்க்கு வந்து இவங்களோட ரூம் ரெவன்யூ தான் வந்து கிட்டத்தட்ட 45% வரைக்கும் ரெவன்யூ கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, பிவரேஜஸ், சர்வீசஸ் இதெல்லாமே வந்து 40%. அடுத்து சேம்பர், ஸ்பா, கசானா இதெல்லாமே வந்து 15% வந்து இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கொடுத்துட்ருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புது ஹோட்டல்ஸ் வந்து இவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் 50 ஹோட்டல்ஸ் பக்கம் இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான டேட்டாஸ் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனாக வந்து 27,287 கோடிகளாக வந்து இருக்குது. ரெவன்யூ வந்து லாஸ்ட்டு 12 மாதத்தில் வந்து 1776 கோடிகளாக வந்து இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறமா லாஸ்ட் மந்தில் வந்து 697 கோடி வந்து லாஸாக தான் வந்திருக்கு. இவங்களோட டோட்டல் டெப்ட் வந்து 3,632 கோடிகளாக வந்திருக்கு. ப்ரொமோட்டர் ஓனர்ஷிப் வந்து 40.75% வந்திருக்கு. லிக்விடிட்டியில் இவங்க ஹை லிக்விடிட்டி தான் இருக்காங்க. ஸோ 52-week ஹை லோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதோட லோ வந்து 91.50 வந்து இருந்துச்சு. ஹையாக வந்து 237.50 வந்து இருக்குது. இதோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 1 இருக்குது. ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை சென்செக்ஸோட கம்பேர் பண்ணி இப்போ நான் டிஸ்பிளே வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டு 1 மந்தில், அப்புறம் 6 மந்தில், 1 இயரில், 3 இயரில், 5 இயரில், 10 இயரில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் வந்து லைட் ப்ளூலையும் சென்செக்ஸ் வந்து டார்க் ப்ளூலையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ 1 மாதத்தில் வந்து அந்த சென்செக்ஸுக்கும் மேலே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 3 இயர்ஸில் அதுக்கும் கீழே கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து ரெண்டுமே வந்து சேமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஆவரேஜில் வந்து இது காட்டிகிட்ருக்கு. ஸோ இங்கே அதோடய ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 6 மந்தில் எவ்வளோ, அதோட டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1 வருஷத்தில் பாருங்க கிட்டத்தட்ட 139.58% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து அது கொடுத்துருக்கு. சரி, அடுத்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்னில் டிசம்பர் 2020 செப்டம்பர் 2021 வரைக்கும் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், டிசம்பர் 2020 வந்து லைட் ப்ளூலையும் டார்க் ப்ளூவில் செப்டம்பர் 2021 வந்து வச்சுருக்கோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் வந்து சேமாக தான் வந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் பாருங்கள், 2020 வந்து கம்மியாக இருந்தாங்க, 2021 செப்டம்பரில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பிஐஎஸ் வந்து டிசம்பர் 2020 அந்த டேட்டா வந்து படி வந்து 28.46% வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் குறைஞ்சதுக்கு 26.93% வரைக்கும் அது குறைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டை வந்து 1.3% வந்து இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு 0.14% தான் வந்து இருக்குது. பப்ளிக்கிட்ட 17.15% வந்து இருந்துச்சு டிசம்பர் 2020 அந்த டேட்டா படி, இப்போ 18.7% வந்து அதிகமாக இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக சில இண்டிகேட்டர் எல்லாமே இந்த ஸ்டாக் எப்படி போகும் அப்படின்னு சில இண்டிகேட்டர்லாம் பண்ணியிருக்கு, அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதில் எம்ஏசிடி அந்த சிக்னல் லைனுக்கும் மேலே வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் சில முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதனால் அது புல்லிஷில் தான் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்கிங் ஃபார்மில் இருக்கவங்க அனலைஸ் பண்ணி அவங்களும் வந்து இந்த செக்டாரும் இந்த ஸ்டாக்கும் வந்து புல்லிஷில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிவட்டாக பார்க்கும் பொழுது அதோட சப்போர்ட்டு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே வச்சுருக்கேன். அதோட பிவட்டாக வந்து 201.20 இருக்குது. R1 ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 205.75, R2 வந்து 208.40, சப்போர்ட் 1 198.55, சப்போர்ட் 2 வந்து 194.00 வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்களும் டீட்டெயிலாக கால் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க. சரி, இந்த ஸ்டாக்கோடைய ஃபினான்ஷியல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு இப்போ டிஸ்பிளில் வந்து இருக்கு பாருங்கள். இதோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 பில்லியன்லேருந்து 10.73 பில்லியனாக வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஃபினான்ஷியல் டேட்டாஸ் எல்லாமே உங்கள் டிஸ்பிளில் வந்து வச்சுருக்கு, அதையும் பார்த்துருந்தீங்க. இதெல்லாமே இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள் இந்த ஸ்டாக்கோடைய காம்படிட்டர்லாம் யார் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். அவங்களோட 1 இயர், 3 இயர், 5 இயர், 7 இயர், 10 இயர் ரிட்டர்ன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஈஸியாக வந்து கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷன் என்னென்னு பார்க்க போகிறேன். இவ்வளோ தேவை நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த ஃபண்டமெண்டலுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோவும் அதே போல் பேலன்ஸ் ஷீட்டும் வச்சுருக்காங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வர பிஸ்னஸில் வந்து இருக்காங்க.
அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் முன்னேறி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 3 வருஷத்துக்கு இதோட மூமெண்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து 200 கீழே இருந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. டார்கெட்டாக வந்து 275 பக்கம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணி நிறையா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி உங்களோட முடிவை நீங்கள் எடுக்கணும். ஸோ கொரோனாவுக்கு அப்புறமா வந்து நல்லா வளர்ந்து வர செக்டாராகவும் வளர்ந்து வர ஸ்டாக்காகவும் இந்த ஸ்டாக் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களோட முடிவை வந்து நீங்கள் எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதுபோல் பயனுள்ளதாக சுரந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோட டைட்டிலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்க வைப்போம். இந்த மெசேஜும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.